ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணியானது பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்திய அணி வீரர்கள் ரொம்ப மோசமாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. விராட் கோலி, புஜாரா டக் அவுட் ஆகிட்டாங்க. ரஹானே ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா 5 ரன்கள் அவுட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்கள்லேயே விக்கெட்களை இழந்துட்டாங்க. ஆஸ்திரேலிய பவுலர்களான கம்மிங்ஸ் வந்து 4 விக்கெட்டும் ஹசல்வுட் 1 விக்கெட்டும் வந்து கைப்பற்றி இருக்காங்க. 5 விக்கெட்ஸுக்கு இந்திய அணியானது டோட்டலாக 54 ரன்களை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து இப்போ மயங்க் அகர்வால், ரிஷப் பண்ட் ரெண்டு பேரும் வந்து ஆடுகளத்தில் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணியானது தோற்றுருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியானது அபாரமாக விளையாண்டாங்க. முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாண்ட பேட்ஸ்மேன்களெல்லாம் இப்போ 2வது இன்னிங்ஸில் வந்து படுமோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கோபத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.